தண்ணீருக்கு தவிக்கும் பலர் இருக்க அதை விஷமாக்கி பார்ப்பதே தமிழ்நாட்டு நிலை. மழைப்பொழிவால் வெள்ளம் ஓடும் ஆறுகள் ரசாயனம் கலந்து விஷமாகுவது வேதனைக்குரியது. சேலத்தில் தொடங்கும் திருமணிமுத்தாறு நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே உள்ள மதியம்பட்டியில் உள்ள ஏரியில் நிரம்புகிறது. மதியம்பட்டி, மாமுண்டி, மல்லசமுத்திரம் என 400 ஏக்கர் விளை நிலங்கள் பாசனம் பெறுகின்றன. இந்நிலையில் சேலத்தில் பெய்த மழை திருமணிமுத்தாறு வழியாக மதியம்பட்டி ஏரிக்கு கரை புரண்டது. ஆனால் இயற்கைக்கு மாறாக நுரை ததும்பிய ஆறு மல்லசமுத்திரம் மதியம்பட்டி சாலையில் உள்ள பாலத்தில் மலை முகடாய் பாதையை மறைத்துள்ளது. காலேஜ் இருக்குது, கவர்மெண்ட் ஸ்கூலில் நிறைய இருக்குது. அதனால் குழந்தைங்களாம் போகிறதுக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க. நிறைய பேர் போகாமல் லீவ் போட்டுட்டு பஸ்ஸில் அவுட் பஸ் பிடிச்சி பஸ்ஸில் தொங்கிட்டு போகிற மாதிரிலாம் நிறையா நடக்குது. அப்புறம் இந்த இது வழியாக போகிறப்ப இந்த நுரையெல்லாம் சுவாசித்தா பயங்கரமாக இருமல் வருது. அப்போ இந்த நுரையெல்லாம் எரிச்சல் எடுக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனைலாம் நிறைய இருக்குதுங்க. இந்த நுரை வந்து காலை பட்டாலே ஒரு பிச்சுக்கிற அடுத்த மாரி இருக்குது, அப்படி கொப்பை கொப்பமாக இருக்குதுங்க. அதனால் வந்து எப்போ போனாலும் இப்போ மெயின் சீசன் எங்களுக்கு வேலைக்கு எல்லாத்துக்கும் ஸ்கூலுக்கு காலேஜுக்கு எல்லாம் போகிறது இந்த ரோடு தாங்க. இப்போ மழை பெஞ்சாலும் இந்த நுரை வந்தனால எல்லாத்தையும் பாதிக்குது. ரசாயனம் கலந்த ஆற்று நீரை விவசாயத்திற்கு பயன்படுத்த முடியாத நிலையில் தண்ணீர் கிடைத்தும் தவிப்பில் உள்ள மக்கள் நிலத்தடி நீர் மாசடைந்து குடிநீர் ஆதாரம் பாழ்படும் என்று வேதனை தெரிவிக்கின்றனர். சாயப்பட்டறை கழிவுகள் கலந்து நுகர முடியா நாற்றத்துடன் ஓடும் ஆற்று நீர் கால்நடைகள் உள்பட உயிர்கள் பயன்படுத்த முடியாத நிலை உள்ளது. இந்த மாதிரி தண்ணி சாக்கடை கழிவுகள் நிறைய வந்து தேங்கி நிற்குதுங்க. போக்குவரத்துக்கு போக வர ரொம்ப சிரமமாக இருக்குது. அப்படி இல்லைன்னா ஒரு 5 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் சுற்றி தான் போகணும், போகிறவங்க வரவங்களாம் ரொம்ப சிரமமாக இருக்குது. இந்த தண்ணியானது எதுக்குமே புரோஜனம் இல்லாத எங்களுக்கு வந்துட்டு இருக்குது. இதை பார்த்து ஏதாவது சேலம் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஏதாவது பார்த்து இது ஒரு தக்க நடவடிக்கை எடுக்க மாதிரி. சேலத்துலேருந்து தாங்க இது வருது, நாமக்கல்லுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. வர கழிவு நீர் பூராமே சேலை டிச்சில் இருந்தால் வருது. இதை சாயப்பட்ட தண்ணி இது எவ்வளோ கவுச்சி அடிக்குதுங்கிறத ஒரு 10 நிமிஷம் நின்று பார்த்தா தெரியுங்க. இதேபோல் மதுரையின் அடையாளமாம் வைகையில் கழிவு நீர் கலந்து நாற்றத்துடன் ஓடி மக்களின் மூக்கை பிடிக்க வைத்துள்ளது. ஜீவ நதிகள் அனைத்தும் மாசடைந்து சீர்கெட்டு பாழாகுவதை பாராமுகம் காட்டாமல் பார்க்க வேண்டும் என்பது பொதுமக்களின் கோரிக்கை. காவிரி நியூஸ்க்காக செய்திக்குழுவுடன் ராஜதேவேந்திரன். முக்கிய நிகழ்வுகளை அறிந்து கொள்ள காவிரி நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் சமூக வலைதளங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.